பழனி அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ஏழாம் நாள் நிகழ்ச்சியாக இன்று மாலை திருத்தரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பழனியில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் வசந்தோஷவம் எனப்படும் வைகாசி விசாக திருவிழாவும் ஒன்று. இத்திருவிழா பழனி அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் கோவிலில் கடந்த திங்கட்கிழமை திருக்கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாள் நடைபெறும் விழாவை முன்னிட்டு தினமும் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதர் முத்துக்குமார சுவாமி தம்பதி சமேதராக கந்த பல்லக்கு, தங்கமயில், தங்க குதிரை, வெள்ளி யானை, கற்பக விருஷம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் 4 வீதி உலா எழுந்தறிந்தனர். 6 நிகழ்ச்சியாக நேற்று இரவு அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேதர் முத்துக்குமார சுவாமிக்கு திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. 7 நிகழ்ச்சியாக இன்று மாலை திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அதிகாலை சண்முக நதியில் தீர்த்தவதிக்கால் தம்பதி சமேதராக சுவாமி எழுந்தருளார். தொடர்ந்து காலை 9 சுவாமி தேரில் ஏற்றம் செய்யப்பட்டார். மாலை 4:15 அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் கோவில் தேரடியில் திருத்தோரட்டம் துவங்கியது. தேரில் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளிய தம்பதி சமேதர் முத்துக்குமார சுவாமிக்கு தீபாரணை நடைபெற்ற பின் தேர்வடம் பிடித்து நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேரை இழுத்தனர். தேர் 4 வீதிகளில் ஆடி அசைந்து வந்ததையும் தேரின் பின்னே பக்தர்களுக்கு உதவியாக கோவில் யானை கஸ்தூரி தேரை தள்ளியதும் காண கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. தேர் நிலையை அடைந்தவுடன் பக்தர்கள் அரோகரா என கோஷம் எழுப்பி கைதட்டி மகிழ்ந்தனர். வரும் புதன்கிழமை கொடியிறக்கப்பட்டு விழா நிறைவு பெறுகிறது.